இஸ்ரேலை சேர்ந்த யூதர்களாக இருக்கட்டும் அல்லது ரூச்செல்லு குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து முன்னணியில இருக்கிறாங்க பல தலைமுறைகளா தோல்வியை சந்திக்காதவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு பெரிய காரணம் இவங்களுடைய கல்வி முறைகள் தான் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய மூட நம்பிக்கை உண்டு என்னன்னா அப்பா வந்து அறிவாளியா இருந்தா பையனும் தான் இருப்பான் அப்பாவோட அறிவு வந்து ரத்தம் மூலமா பையனுக்கு வந்துரும் தான் அந்த மிகப்பெரிய மூட நம்பிக்கை ஆனா மனிதர்களுக்கு அப்படி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைச்சல் அப்பா வந்து மிகப்பெரிய புத்திசாலியாக இருந்தும் பையன் வந்து முட்டாளா வளரக்கூடிய சூழ்நிலையை நம்ம நிறைய வாத்தியார் புள்ள மக்கு அப்படின்றது நம்ம உள்ள ஒரு பழமொழியாவே இருந்திருக்கு இருந்தாலும் கூட அப்பா புத்திசாலியா இருந்தா பையனும் புத்திசாலியாதான் இருப்பான் அப்பாவுக்கு வந்து படிப்பறிவு இல்லைன்னா பையனுக்கு படிப்பறிவு எல்லாம் ஏறாது அப்படின்னு நம்ம நிறைய தலைமுறையா ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கோம் இந்த பொய் தான் இந்தியா சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பல சீரழிவுகளுக்கு காரணமாக இருக்கு கல்வி முறை இருக்கணும் சரியான படிப்பு இருக்கணும் அப்படி இருந்தா அப்பா எவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்தாலும் பையன் புத்திசாலியாக இருப்பான் சரியான கல்வி முறையும் சரியான படிப்பும் இல்லைன்னா அப்பா எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் பையன் தான் இருப்பான் அப்படிங்கிறது யூதர்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த ரோ குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்குது இதன் காரணமாகத்தான் அவங்க கல்வி முறையை வலுப்படுத்திக்கிட்டே போறாங்க ஆனா இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னா இந்திய கல்வி முறை இன்னைக்கு வரலாறு காணாத அளவுக்கு பின்னோக்கி போகக்கூடிய ஒரு கல்வி முறையாக மூட நம்பிக்கைகளை அதிகமா வந்து சொல்லக்கூடிய ஒரு கல்வி முறையாக சாமியார்கள் எழுதின பாடங்கள் எல்லாமே வந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கல்வி முறையா மாறிக்கிட்டு இருக்கு இந்த கல்வி முறையில நம்ம படிச்சு வந்தோம் அப்படின்னா ஒரு யூதர்கிட்டையோ அல்லது ரூச்சைல்டு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவர்கிட்டயோ நம்மளால கட்டாயமா போட்டி போட முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை ரூசைல்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இப்படி தங்களுக்குன்னு ஒரு தனித்த கல்வி முறையை வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ரூச்சைல்டு குடும்பத்தினருக்கும் முன்னாடியே இந்தியாவுல பல குறிப்பிட்ட குடும்பங்களும் ஜாதிகளும் தங்களுக்குன்னு தனித்த கல்வி முறையை வச்சிருந்துருக்காங்க ஒரு வகையில இந்தியாவை சேர்ந்த இந்த குழுக்கள் தான் ரோசைல்டு குடும்பத்துக்கும் இஸ்ரேலி யூதர்களுக்கும் முன்னோடிகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்தியாவுல தங்களுக்குன்னு தனித்த ஒரு கல்வி திட்டத்தையும் ஒரு வாழ்க்கை முறையும் வச்சிருக்கக்கூடிய மக்கள்ல நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய மக்கள் யாரு அப்படின்னு பார்க்க போனா மார்வாடிகள் நம்ம மாறுவாடிகள் அப்புடின்னாலே தமிழை வந்து ஒழுங்காக பேச தெரியாதவங்க சேட்டுங்க கடன் கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் நம்ம சில விஷயங்களை புரிஞ்சு வச்சுருக்கோம் நல்லா கவனிங்க ராஜஸ்தான் பாலைவனத்தில் கையில் ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து வந்து இன்னைக்கு இந்தியாவை ஏறத்தாழ மறைமுகமாக ஆட்சி செய்யக்கூடியவங்களா இந்த மாறுவாடிகள் தான் இருக்காங்க உலக புகழ் பெற்ற ஃபோப்ஸ் இதழ் வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரங்களோட பட்டியலை வெளியிடுது அந்த பட்டியலில் நூறு கோடிக்கும் அதிகமாக பணம் வைத்திருக்கக்கூடிய பணக்காரர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களில் இருபத்தஞ்சு சதவீதம் பேர் அதாவது நாலுல ஒருத்தர் இந்த மார்வாடி சமூகத்தை சேர்ந்தவராக தான் இருக்கிறாரு இந்தியாவில் இருக்கிற பெரிய பணக்காரங்களான பிர்லா கோயங்கா மிட்டல் கன்சியாம் தாஸ் ஓஸ்வால் சிங்கானியா சேத் டால்மியா பஜாஜ் பொத்தார் பிரம்மல் ஜுன்ஜுன்வாலா இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்க்க இவங்க எல்லாருமே மார்வாரிகள் அப்படிங்கிறது தான் மார்வாரிகளோட சிந்தனை திறனாக இருக்கட்டும் அவங்களுடைய அரசியல் நுட்பமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு வேற லெவல்ல இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுல சைவத்தாலையும் வைணவத்தாலையும் பெரிய அளவுல அழிச்சு ஒழிக்கப்பட்ட சமண மதத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மார்வாரிகள் இருந்தாலும் கூட இவங்க சமண மதத்தை பரப்பணும் அப்படின்னு எந்த ஒரு பெரிய முயற்சியுமே எடுக்க மாட்டாங்க நம்ம பார்க்கறோம் கிறிஸ்தவர்கள் வந்து சமய பரப்புரைக்கு அவ்வளவு செலவு பண்றாங்க இஸ்லாமியர்கள் வந்து சமய பரப்புரைக்கு அவ்வளவு செலவு பண்றாங்க இந்துக்களும் கூட சமய பரப்புரைக்கு இவ்வளவு செலவு பண்றாங்க ஆனா சமணர்கள் வந்து சமய பரப்புரைக்கு அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க எல்லாரும் சமணர்களா வாங்க அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க வெளியில பார்த்தோம் அப்படின்னா தான் அவங்க வந்து அவங்களை அடையாளப்படுத்திருப்பாங்க இது வந்து முதலாவது ஆச்சரியம் ரெண்டாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்வாரிகளினுடைய தாய்மொழி வந்து மார்வாரிங்கிற மொழி தான் இந்த மொழியில் தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் வீடுகளில் பேசிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் கூட இந்த மார்வாரி மொழியை வந்து வளர்த்து எடுக்கணும் அப்படின்னோ மார்வாரி மொழி வந்து நாங்கள் வந்து பரப்புகிறோம் அப்படின்னோ அவங்க எந்த நடவடிக்கையும் பண்ண மாட்டாங்க அந்த மொழி அவங்கக்குள்ளேயே வச்சுப்பாங்க அதே நேரம் ஹிந்தி மொழி இன்னைக்கு இந்தியாவினுடைய மொழிங்கிற ஒரு நிலைமைக்கு வருந்திருக்கு இல்லையா இதற்கு பின்னணியில் அதிகமான வேலைகளை இந்த மார்வாரி மக்கள் தான் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் இவங்க வந்து சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் கூட இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் பின்பற்றக்கூடிய வைதிக சமயத்தை இவங்களால் ஆட்டி வைக்க முடியும் அதே மாதிரி இவங்க வந்து ஒரு சிறுபான்மை மொழியை பேசினாலும் கூட இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழியை இவங்களால் ஆட்டி வைக்க முடியும் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா இந்த மார்வாரி மக்கள் சமண மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்ததுனால எந்த பிராமணர்களால் தோற்கடிக்கப்பட்டார்களோ அந்த பிராமணர்களை இன்னைக்கு இவங்க இவங்களுடைய சமையல்காரர்களாக வேலைக்கு வச்சிருக்காங்க அப்போ எவ்வளவு பெரிய அறிவும் ராஜதந்திரமும் கிட்ட இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும் மாறுவார்கள் பற்றி நம்ம கவனிக்க வேண்டிய இன்னும் பல செய்திகள் இருக்கு பணம் தகவல் தொலைநோக்கு இது மூன்றும் தான் மாறுவாரிகள் பெற்ற அனைத்து வெற்றிகளுக்குமே மிகப்பெரிய காரணமாக இருக்கு மிக முக்கியமாக பணத்தை கையாள்றதுல இவங்க ரொம்பவே சிறந்தவங்களா இருக்கிறாங்க ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம வீடுகளில் வந்து ஒரு ரூபாய் இருபதனாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையனை பார்த்தோம் அப்படின்னா மொதல் வேலையாக போயிட்டு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி சிசியில் ஒரு எண்பதாயிரரூபா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க நம்ம வந்து நேரடியாக பார்க்குறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சாலைகள் வந்து இன்னைக்கு குண்டும் குழியுமாக தான் இருக்குது எந்த சாலையுமே வந்து நூறு சிசிக்கும் மேற்பட்ட பைக்குகள் போகிறதுக்கு உகந்த சாலைகளே கிடையாது இருந்தாலும் கூட நம்ம வந்து நூற்றி இருபத்தஞ்சி சிசி நூற்றம்பது சிசின்னு தான் பைக்கு வாங்குவோம் எங்கே ஓட்ட போகிறோம்னு நமக்கு தெரியாது அப்படி தான் நம்ம பண்ணோம் ஏன்னா பணத்தோட அருமான்றதை நமக்கு தெரியாது ஆனால் அதே சமயம் மார்வாரி இனத்தை சேர்ந்த ஒரு மாதத்துக்கு ஒரு கோடி ஒன்றரை கோடி சம்பாதிக்கக்கூடிய நிறைய பேரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரண ஸ்கூட்டியில் போயிட்டுருப்பாங்க கேட்டால் ஸ்கூட்டியில தான் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது இதில் உட்காந்து போகிறது தான் எனக்கு வாகா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க மார்வாரி குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது ரொம்ப காஸ்ட்லியாக நான் பைக்கை யூஸ் பண்ணியோ அல்லது வந்து ரோட்ல இந்த மாதிரி வித்த காட்டியோ நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னு ஒரு நொடி நம்ம நினச்சி பார்த்தாலே நமக்கு வந்து பணத்தோட அருமை எந்த அளவுக்கு தெரியாமல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னொரு வகையில் தகவலோட அருமை வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சவங்க அப்படின்னு நம்ம வந்து மார்வாரிகளை சொல்லலாம் இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டுலேயே தகவல் தான் செல்வோம் ஒரு நபர் இருக்கக்கூடிய தகவல் மூலமா பணத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்றப்போ நம்மளை ஏற இறங்க இருக்கக்கூடியவங்க ஆனா இந்த மார்வாரி மக்கள் பதினெட்டாவது நூற்றாண்டுலேயே தகவல்கள் பத்தின நிறைய விஷயங்களை சேகரிச்சு வச்சிருந்தாங்க தகவலோட அருமை ரொம்ப அதிகமாக தெரிந்த இந்திய இனம் அப்படின்னு இந்த மார்வாரிகளை சொல்லலாம் பதினைஞ்சாவது நூற்றாண்டு பதினேழாவது நூற்றாண்டு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பறவைகள் மூலமா தகவல் தொடர்பு அப்படிங்கிறது பெரிய அரசர்கள் மட்டும்தான் வச்சிருந்தாங்க அதனா பதினெட்டாவது நூற்றாண்டோட ஆரம்பத்தில் மாறுவாரிகளும் பறவைகள் மூலமாக வந்து தகவல் தொடர்பை மேற்கொள்ள ஆரம்பித்தாங்க அதற்கு பிறகு ஐரோப்பிய நாடுகளில் தந்தி அப்படிங்கிற கருவி பயன்பாட்டுக்கு வந்த உடனே இந்தியாவில் முதன் முதல்ல தந்தி எங்களுக்கு வேணும் அப்படின்னு அதை வாங்கி பயன்படுத்தினவங்க யாருன்னு பார்க்க போனால் மார்வாரிகள் தான் இதே மாதிரி ரேடியோங்கிற ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்தவங்கள்லாம் ரேடியோவை வாங்கி பாட்டு கேட்டுட்டு இருந்தப்போ இந்த மார்வாரிகள் ரேடியோவை வாங்கி அதன் மூலமாக லண்டன் பங்கு சந்தையில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதை இந்தியாவிலேருந்து ஒட்டு கேட்டாங்க ஏன் இப்படியெல்லாம் தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் பின்னாடி மார்வாடிகள் ஓடுனாங்க அப்படின்னு பார்க்கறப்போ தகவல்களை கொண்டு பணத்தை உருவாக்கக்கூடிய வித்தைங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது உதாரணமா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து நிறைய பருத்தி விளைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி சாதாரண மக்களுக்கு வாய் வழியாக போய் சேர்றதுக்குள்ள மார்வாடிகள் வந்து இந்த செய்தியை புறா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் மொத்த பருத்தியும் கொள்முதல் பண்ணுறாங்க அதன் மூலமாக அங்கே நிறைய லாபம் அடைவாங்க இந்த முறை ரொம்ப அதிகமா மாறி லண்டனுடைய வானொலியை கேட்டு லண்டன்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு செய்தி அனுப்பி லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் முதலீடு பண்ணி அதன் மூலமாக மிகப்பெரிய லாபங்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய மாறுவாடிகள் பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல அடைஞ்சாங்க இதன் காரணமாக ஐரோப்பாவை சேர்ந்த நிறைய பொருளாதார நிபுணர்கள் மாறுவாரிகள் பத்தி நிறைய ஆய்வுகளையும் மேற்கொண்டாங்க